சிவபெருமான் மனிதர்களை நேரடியாக சந்திக்கும் இடங்கள் இவைதானாம். ஜோதிர்லிங்கத்துக்கும் பிற லிங்கங்களுக்கும் இடையே எந்தவித தோற்ற வேறுபாடுகளும் தெரிவதில்லை. எனினும் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர்கள் புவியை துளைத்து கிளம்பும் தீப்பிழம்பாக ஜோதிர்லிங்கத்தை காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவில் மொத்தம் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் உள்ளன. அவற்றில் மத்திய பிரதேசம், உத்தரகண்ட் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களில் தலா 2 கோயில்கள் அமைந்துள்ளன. எஞ்சியுள்ள 6 ஜோதிர்லிங்கம் தமிழ்நாடு, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் அமைந்துள்ளன. சிவபெருமான் மனிதர்களை நேரடியாக சந்திக்கும் இடங்கள் இவைதானாம். கேதார்நாத் கோவில், உத்தரகாண்ட். உத்தரகண்ட் மாநிலத்தின் பனிபடர்ந்த இமயமலை தொடரில் மந்தாகினி ஆற்றங்கரையில் கேதார்நாத் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலே 12 ஜோதிர்லிங்க கோவில்களில் சிவனின் கைலாயமலைக்கு வெகு அருகில் அமைந்திருக்கும் கோயிலாக கருதப்படுகிறது. இப்பகுதியில் நிலவும் தீவிர காலநிலை காரணமாக இக்கோவில் ஏப்ரல் மாதம் முதல் தீபாவளி திருநாள் வரை திறந்திருக்கும். அத்தோடு இக்கோவிலை சாலை வழியாக நேரடியாக அணுக முடியாது. கௌரிகுண்டம் என்ற இடத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தூரம் மலையேறி இக்கோவிலுக்கு செல்ல முடியும். காசி விஸ்வநாதர் கோவில், உத்தரப்பிரதேசம். காசி விஸ்வநாதர் கோவில் இந்துக்களின் புனித நகரமாக கருதப்படும் வாரணாசியில் கங்கை நதியின் மேற்கு கரையோரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் மூலவர் பெயரான விஸ்வநாதர் என்பதற்கு அகிலத்தை ஆள்பவர் என்று பொருளாகும். 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரமாக அறியப்படும் காசியின் பெயராலேயே இக்கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் சிவன் கோவில்களிலேயே இதுதான் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. சோம்நாத் கோவில். சோம்நாத் கோவில் குஜராத் மாநிலம் சௌராஷ்டிரா பகுதியில் அமைந்திருக்கிறது. ஜோதிர்லிங்க யாத்திரை செல்வோர் முதலில் தரிசிக்க வேண்டிய ஸ்தலமாக சோம்நாத் கோவில் கருதப்படுகிறது. இந்த சோம்நாத் கோவில் அமைந்திருக்கும் சோம்நாத் கடற்கரையிலிருந்து கடலுக்கு அப்பால் உள்ள அண்டார்டிகா கண்டம் வரைக்கும் இடையே எந்த நிலப்பகுதியும் இல்லை என்று கடற்பாதுகாப்பு சுவரில் உள்ள பானஸ்தம்பத்தின் கல்வெட்டுக்கள் கூறுகிறது. மேலும் இந்த சோம்நாத் கோவில் 16 முறை அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மகாகாலேஸ்வரர் ஆலயம். மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயின் நகரில் அமைந்திருக்கும் மகாகாலேஸ்வரர் கோவில் ருத்ரசாகர் என்னும் ஏரிக்கரையில் அமைந்துள்ள 3 அடுக்குகள் கொண்ட கோயிலாகும். 12 ஜோதிர்லிங்க கோவில்களில் மகாகாலேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள லிங்கம் மட்டும்தான் தானாக உருவான சுயம்புலிங்கம் என்று நம்பப்படுகிறது. மேலும் 12 ஜோதிர்லிங்க கோவில்களில் மகாகாலேஸ்வரர் மட்டுமே தெற்கு நோக்கி அமைய பெற்றிருக்கிறது. ஓம்காரேஸ்வரர் கோவில், மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் நர்மதை ஆற்றில் உள்ள சிவபுரி அல்லது மண்டாத்தா என்னும் தீவு ஒன்றில் ஓம்காரேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் அமைய பெற்றுள்ள தீவின் வடிவத்தை ஓம் என்பதுடன் இந்துக்கள் ஒப்பிட்டு காண்கிறார்கள். மேலும் இந்த தீவில் ஜோதிர்லிங்க கோவிலான ஓம்காரேஸ்வரர் கோவிலைப் போலவே அமரேஸ்வரர் கோவில் என்ற மற்றொரு ஆலயமும் அமைய பெற்றுள்ளது. பீமாசங்கரர் கோவில், மகாராஷ்டிரா. பீமாசங்கரர் கோவில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போர்கிரி என்னும் ஊரில் சகயாத்ரி குன்றுகளின் மீது அமைந்துள்ளது. இந்த கோவில் தொன்மையான மற்றும் நவீன கட்டடக்கலை பாணிகளின் கலவையில் காட்சியளிக்கிறது. இந்த ஜோதிர்லிங்க ஆலயம் ஆன்மீக யாத்ரிகர்களிடையே மட்டுமல்லாமல் இயற்கை ஆர்வலர்கள், பறவை ஆர்வலர்கள் மற்றும் மலையோர விரும்பிகள் மத்தியிலும் பிரபலமாக திகழ்கிறது. திரும்பகேஸ்வரர், மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவின் நாசிக் நகரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் திரும்பாக் என்னும் நகரில் திரும்பகேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் உள்ள லிங்கம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய கடவுளரின் முகங்களுடன் அமைந்திருப்பது
ஒரு தனித்துவமான அம்சமாகும். பிரம்மகிரி எனப்படும் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவில் கருங்கற்களினால் கட்டப்பட்ட அழகிய சிற்பங்களுடன் காட்சியளிக்கிறது. பைத்யநாத் கோவில், ஜார்க்கண்ட். இந்தியாவில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான பைத்யநாத் கோவில் ஜார்க்கண்டின் தியோகர் நகரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் 1,000,000+ மேற்பட்ட யாத்ரீகர்கள் வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக ஆனி மாதத்தில் சுல்தான்கஞ்ச் என்னும் இடத்திலிருந்து கங்கை நீரை எடுத்து கொண்டு 100 கிலோமீட்டர்கள் தூரம் வரை கால்நடையாக இக்கோவிலுக்கு வருகிறார்கள். சிலர் இந்த தூரத்தை 24 மணி நேரத்தில் கடந்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாகேஸ்வரர் கோவில், உத்தரகாண்ட். உத்தரகாண்டின் அல்மோரா மாவட்டத்தில் ஜாகேஸ்வர் என்னும் இடத்தில் கொத்தாக அமைந்திருக்கும் 124 வரலாற்று சிறப்புமிக்க கற்கோவில்களின் மத்தியில் நாகேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஜாகேஸ்வர் மழைக்கால திருவிழா, மகாசிவராத்திரி மேளா ஆகிய திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில், தமிழ்நாடு. 12 ஜோதிர்லிங்கங்களில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரே ஜோதிர்லிங்க ஆலயமாக ராமேஸ்வரத்திலுள்ள ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில் புகழ் பெற்றுள்ளது. மேலும் ராமேஸ்வரம் என்ற பெயர் வர காரணமாக ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலை குறிப்பிடலாம். அதாவது, ராவணனை கொன்ற பாவத்தினை நீக்க ராமன் மணல்களால் ஆன லிங்கத்தை இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என்று நம்பப்படுகிறது. இதன் காரணமாக ராமன் ஈஸ்வரனை வணங்கிய இடம் என்ற பொருளில் ராம ஈஸ்வரம், ராமேஸ்வரம் ஆனது. ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில். திருப்பரும் பதம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் என்பது தேவார பாடல் பெற்ற தலங்களில் வடநாட்டு தலங்களில் ஒன்றாகும். இது சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரது பாடல் பெற்ற தலமாகும். இத்தலம் ஆந்திர மாநிலத்தின் கர்னூல் மாவட்டத்தில் நல்லமலை குன்றில் அமைந்துள்ளது. இது ஹைதராபாத் நகரில் இருந்து 232 கிலோமீட்டர் தொலைவில் கிருஷ்ணா நதியின் கரையில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் நந்தி தேவர் தவம் செய்து இறைவனை சுமக்கும் ஆற்றல் பெற்றார் என்பது தன்னம்பிக்கை. கிருஷ்ணேஸ்வரர் கோவில், மகாராஷ்டிரா. கிருஷ்ணேஸ்வரர் கோவில் அல்லது குஷ்மேஸ்வரர் கோவில் எனப்படும் கோவில் ஒரு புகழ்பெற்ற சிவன் கோவிலாகும். மகாராஷ்டிரா மாநிலத்தின் அவுரங்காபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும் எல்லோராவிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இக்கோவில் தனிச்சிறப்பு வாய்ந்த கட்டிடக்கலையும் சிற்ப செதுக்கல்களையும் கொண்டுள்ளது.